தண்ணி தான் அங்கே வருது. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து நம்ம போகிற இடம் காந்தலூர். சூப்பராக ரோட் பிளாக்ங்க உங்களுக்கு நான் காமிக்கிறது எல்லாமே. ஸ்ட்ராபெரி செடி ஃபால்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ நம்ம மறையூர் ரோட் பிளாக் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ அதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மறையூரில் இருந்து காந்தலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ஏரியா சும்மா வேறு லெவலில் இருக்கும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்போ நம்ம காந்தலூர் போகிற வழியில் கோவில் கடவு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அழகான ஊர் இது. இங்கே அழகான ஒரு ஆறும் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஆறு தாங்க தூவான வாட்டர் ஃபால்ஸ். அங்கே வந்து இந்த ஆறு தான் போய் அங்கே கீழே விழுகுது. அமராவதியில் போய் இந்த ஆறு தான் கலக்குது. இப்போ நம்ம இந்த ஆற்று படுகை ஒன்று இருக்கோம் கீழே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். எப்படி இருக்கீங்க? ஏரியா பார்த்தீங்களா? அந்த ரோடில் எப்படி இருந்துச்சு? எல்லாம் மாசான பிளேஸ் இந்த ஏரியா. ஒன் டே ட்ரிப்பு ஜாலியாக வர்றதுக்கு அருமையான பிளேஸு. நீங்கள் வரவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ரோட்லாம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான், எல்லாம் செம்ம என்ஜாய். இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஆற்று போகிறோம். இந்த ஆறு தான் தூவான ஃபால்ஸு. நம்ம வரவெல்ல ஒரு சின்ன ஃபால்ஸ் பார்த்து பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா, அது இந்த ஃபால்ஸ். இந்த தண்ணி தான் அங்கே வருது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து நம்ம போகிற இடம் காந்தலூர். காந்தலூர் அந்த ரோடும் சூப்பராக இருக்கும். சூப்பராக ரோட் பிளாக்ங்க உங்களுக்கு நான் காமிக்கிறது எல்லாமே. ஒரு பைக் ரைடுக்கு ஏரியா வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சரியா? வேற லெவலு. எப்படி
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஆற்றுப்படையை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது வந்து வேறு லெவல் பிளேஸுங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். இப்போது நம்ம காந்தூருக்கு போகிறோம். போகிற வழியிலே ரைட் சைடில் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, இங்கே குளிக்கலாம். தண்ணி ரொம்ப சில்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம அந்த காந்தலூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்தாச்சு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கிளைமேட்டுங்க, கிளைமேட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், தோட்டங்கள்லாம் நிறைய இங்கே இருக்கும். அப்படி ஒரு தோட்டத்தை இப்போ நம்ம போகிறோம், பழங்கள்லாம் அப்படி மரத்தில் தொங்குறது அப்படி லைவாகவே பார்க்கலாம். நம்ம லக்கு சீசன் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ட்ராபெரி செடி மணத்தக்காளி ஒயிட் சப்போட்டா செடியா? ஆறாம் சீசன் இப்ப இல்லை எங்கம்மா? மே ஜூன் தான் பழுத்து வரணும். இது பேஷன் ஃப்ரூட். சரி சரி வாங்க, சாத்து குடியாது. சூப்பர் சூப்பர். ஆப்பிள் மரம் சும்மா கெஸ்ட்டுக்காக வச்சிருக்கீங்க காட்டுறக்காக எங்கம்மா? இல்ல, சீசன் ஆகலன்னா சீசன் ஆகும் மரத்துல தப்பி செஞ்சது வச்சிருக்காங்க. சரி, சும்மா பா காட்டுறக்காக வச்சிருக்கீங்க. காட்டுக்கு இப்படி நிர்பந்தம் பண்ணி வருதுல ஆப்பிள் பார்க்கணும்னு சொல்லி. ஆமா, சரி சரி சரி. இதெல்லாம் ஆப்பிள் மரம்தான்? எல்லாமே ஆப்பிள் மரம்தான். இதெல்லாம் எல்லாம் தாண்டி அள வெயிட் ஆப்பிள் மரம். சாத்துக்குடி வால்பேரி மரம். சரி சரி சரி. ஓ, பீச். ஆமாம், பீச்னு ஒரு பழம் வராது. ஓ, ஆ சீசன் இல்லை ஏங்கம்மா? சரிங்க சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக காந்தலூர் ஒன் டே ரைடுக்கு சூப்பர் ஏரியா, கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.